அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் உயிரினங்கள் என்னும் தொடர் சிந்தனையில் இன்று நாம் சந்திக்கும் கால்நடை மாடு. தொடக்க நூல் 13:1-5 நாடோடி மக்களாக வரலாற்றை தொடங்கிய ஆபிராம் லோத்தின் முக்கிய சொத்து மாட்டு மந்தைகளாகும். கால்நடைகளின் கன்றுகள் பெருகுவது கடவுளின் ஆசி என்று இணைச்சட்டம் 7:13 குறிப்பிடுகிறது. 7 அழகிய கொழுத்த பசுக்கள் நைல் நதிக்கரையில் மேய்ந்து கொண்டிருப்பதாக தொடக்க நூல் 41:2 பார்வோன் கண்ட கனவு பசுக்களின் செழுமையான மேய்ச்சல் நிலங்களாக பாலஸ்தீன் மற்றும் எகிப்தை உறுதி செய்கிறது. இணைச்சட்டத்தில் 31:20 போன்ற 6 இடங்களில் கையாளப்படும் பாலும் தேனும் நிறைந்த கானான் நாடு என்னும் சொற்றொடர் விவிலிய உலகின் பால் தரும் கால்நடை செழிப்பை குறிக்கின்றது. பசுவின் பால் மற்றும் தயிர், மோர், பசும்பார்கட்டிகள், பன்னீர் விருப்ப உணவாக இருந்ததை 2 சாமுவேல் 17:29 சுவையாக படைக்கிறது. மாடு, எருது, காளை, பசு, கன்று இவற்றின் இறைச்சி சிறப்பு விருந்துக்கு அனுமதிக்கப்பட்டதால் 1 சாமுவேல் 14:34-35 ஒவ்வொரு வீரனும் தம் மாட்டை அடித்து உண்கிறார். மத்தேயு 22:4 திருமண விருந்து உவமையில் இடம்பெறும் கொழுத்த கன்று, பிறகு லூக்கா 15 ஊதாரி மகன் உவமையில் 3 முறை சொல்லப்படுகிறது. ஒன்றிணைந்து செயல்படாத எருதும் கழுதையும் ஏறுழ பிணைக்கப்படுவதை இணைச்சட்டம் 22:10 தடை செய்கிறது. 1 அரசர்கள் 19:19 12 ஏரை ஓட்டி கொண்டு போன எலிசா மீது எலியா தன் மேலாடையை போட்டு அவரை தம் சீடராக்கி கொண்டார். உழைப்போர் ஊதியத்துக்கு உரியவர் என்பதால் போர் அடிக்கும் மாட்டின் வாயை கட்ட தடை செய்யும் இணைச்சட்டம் 25:4, பிறகு 1 கொரிந்தியர் 9:1, 1 தீமோத்தேயு 5:18 மேற்கோள் காட்டுகின்றன. மாட்டு வண்டிகளில் காணிக்கை பொருள்கள் கொண்டு வரப்பட்டதை எண்ணிக்கை நூல் 7:3, உடன்படிக்கை பேழையை சுமந்து வர 2 கறவை பசுகள் புதிய வண்டியில் பூட்டியதை 1 சாமுவேல் 6:7 குறிப்பிடுகின்றன. ஆபிராமுடனான முதல் உடன்படிக்கையிலும், 1 அரசர்கள் 18:23 எலியா மற்றும் பாகாலின் பொய் வாக்கினர்கள் இடையேயான போட்டியும், இயேசு கோவிலை தூய்மைப்படுத்திய யோவான் 2:15 காளை எரிபலியாக்கப்பட்டதை விளக்குகின்றன. காளைகள் சூழ்ந்திருப்பதாக பாடுகளின் திருப்பாடல் 22:12 புலம்புவது அவற்றின் முரட்டுத்தன்மையை காட்டுகிறது. பாஷான் பகுதியின் செழிப்பான மேய்ச்சல் பகுதிகளையும் அடர்ந்த காடுகளையும் வைத்து ஆமோஸ் 4:1 மற்றும் திருப்பாடல் 22:12 ஏழைகளை சுரண்டி கொழுக்கும் பெண்களை பாசான் பசுக்கள் என்பது இழிவான அடைமொழியாகும். ஓய்வு நாளில் மாட்டுக்கு தரப்படும் முக்கியத்துவத்தை லூக்கா 13:15 மற்றும் 14:5 முன்வைத்து மனித மாண்பை உயர்த்தி காட்டுகிறார் இயேசு. விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.